Hi friends, இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ரம்பல்ல வச்சு ஒரு அழகான புட்டிங் பண்ணலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவை ரெண்டு ரம்பல சின்ன சின்னதா கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல வச்சுக்கலாம். இந்தோனேசியா, தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியாலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரம்பல ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. நிறைய ஸ்வீட் பண்ணுவாங்க, நிறைய சாப்பாட்டில் ஆட் பண்ணுவாங்க. இதுக்கு தேவை கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி ஃபைனாக அரைச்சிக்கலாம். இப்போ வடிகட்டி வச்சு நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ ரம்பல ஜூஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ 1/4 கப்பு மில்க் பவுடர், 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவர், 1/2 கப்பு சுகர். இந்த புட்டிங்க்கு பால் நல்லா திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் நான் ஃபுல் க்ரீம் பால் எடுத்திருக்கேன், 3 கப்பு. கார்ன்ஃப்ளவரை 1/2 கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். பால் லைட்டாக சுட்ட உடனே இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த மில்க் பவுடர் போட்டு கரைச்சிக்கலாம். பால் நல்லா கொதிச்சிருச்சு, சீனி சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்சுருந்த மாவு நல்லா கொதிச்ச அப்புறமா ரம்பல ஜூஸை ஊற்றிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாம், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும். இப்போ மிக்ஸ் பண்ணோன்னா நல்லா திக்காயிருச்சு பாருங்கள் புட்டிங்க. இப்போ வந்து கலர் புட் கலர் நான் சேர்க்குறேன், உங்களுக்கு இஷ்டம்னா சேர்த்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன், உங்களுக்கு பிடிச்சமான கிளாஸில் அந்த மாதிரி ஊற்றிட்டு கொஞ்சம் ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். கூலான அப்புறம் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கூலாயிருச்சு, கொஞ்சம் கார்னிஷுக்காக வேப்பர் பிஸ்கட் அதில் கொஞ்சம் வைக்கிறேன்.